வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ்க்குள்ளே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது முந்நூற்றது பாயிண்ட்ஸ் அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டிருக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் காலையில் பாசிட்டிவ்ல இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேயில் நானூறு பாயிண்ட்ஸ் அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸில் தான் வந்து ஏற்பட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு கரெக்ஷன் ஐடி இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த கரெக்ஷனுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா யார் வேற காரணமாக இருப்பா எஃப்ஐஐஸ் தான் பெரிய அளவுக்கான ஒரு ரீசன் மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் பெரிய அளவுக்கான ஒரு செல்லிங்க எஃப்ஐஐஸ் பண்ணியிருக்காங்க பதினோராயிரத்தி எழுநூத்தி கோடிக்கு இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்காங்க அதுக்கு ஈடு கொடுக்கும் கையில் ஒரு பதினெட்டு கோடி அளவுக்கான பையங்கை வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல வீழ்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு திரும்ப வந்து ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட்டில் டெஃபனட்டாவே வந்து ஓப்பன் ஆகும் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷன் இருக்கு ஸோ நாளைக்கும் எஃப்ஐஸ் வந்து விற்கிறாங்க ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா நமக்கு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஓபன் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் இதே ஒரு ட்ரெண்ட் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த இந்தந்த இந்த இந்தந்த லெவலில் கன்சிடர் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலை ரீச் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் அக்யூமலேஷனை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை எப்பவும் போல வேடிக்கை பார்க்கலாம் மறக்கூடிய அப்டேட்ஸை வந்து உள்வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கும் சரி இன்னும் புதுசாகவும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி ஓப்பன் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கையில் பேக்கப் அப்படிங்கிறது இருக்கணும் இதை பல வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ பேக்கப் இல்லைன்னா வரக்கூடிய டவுன் ஃபால்லில் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாமல் போயிடும் ஒரு அக்கிமிலேஷனும் பண்ண முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிடும் அதனால் பேக்கப் அமௌண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுங்கள் ஸோ டக்கு டக்குன்னு டெய்லி ஏதாச்சும் ஒன்று வாங்கணுன்ட்டு வாங்காமல் ஸோ பொறுமையாக ஒரு பேஸ்டு மேனரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா கண்டிப்பாக வந்து ஒரு பக்கா பிளானோட தான் போவோம் பணம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அப்படியே வந்து தொடரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நம்ம எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ணியிருக்கோம் இப்போவும் நம்ம மார்க்கெட்ல ப்ரெஷர் போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு டவுன்ஃபால்ல கூட நம்ம வாங்கியிருக்கோம் சோ இதை தொடர்ந்து திரும்ப ஒரு ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்பப்ப நம்ம ஒவ்வொன்றா வந்து பிடிச்சி போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு முதல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட ஒரு புது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க எதுக்குன்னா இந்த வில்லிஞ்சம் போட்ட வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள வந்து முடிக்கிறதுக்கு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அடிக்கவும் செஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பிசினஸும் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேக்கிறியமாங்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து ஓடிட்டு இருக்கு சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது ஸோ இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர் மதிப்பில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு முதலீடு செஞ்ச ஒரு நிறுவனம் அபுதாபியில் இருக்கக்கூடிய ஐஎச்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ அதானி குரூப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஎஸ் வந்து சில குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை பேஸ் பண்ணியெல்லாம் நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இது அதானி குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது அதுபோக ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட்டு வரப்போது அதுவும் பார்த்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட வேலை நடக்குங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தஞ்சானியால அவங்களுடைய கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட போர்ட் வந்து அமைய போகுது அதுக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆல்ரெடி பிளான் பண்ணது பிளான் பண்ணதுதாங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாக் இறங்கும் போது ஒரு சைட்ல நெகட்டிவ் நியூஸா வந்து வந்திருந்தது கென்யா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கேன்சல் பண்ணியிருந்தாங்க இவங்க கூட போட்டிருந்த அக்ரிமெண்ட்டை அது போக ஆந்திராவில் சில ப்ராஜெக்ட் வந்து போகுது தெலுங்கானால ஒரு நூறு கோடி டொனேஷன் ஆக்ஷன் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸாக வந்து கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாக நியூஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு என்னைக்கு ரிஸ்க் தான் கத்தி மேலே நடக்கிற மாதிரி அதானி குரூப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து ஹை ரிஸ்க் டேக்கருக்கு தான் இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குமே தவிர நம்மள மாதிரி ஆட்களுக்கு கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு எல்ஐசி கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி எல்ஐசி வந்து இந்த ஸ்டார் ஹெல்த்தை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் இருந்தது இப்போ என்ன ஒரு ரூமர் வந்திருக்குன்னா மணிப்பால் சிக்னா ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு இதன் காரணமாக இன்னைக்கு இந்த ஸ்டாக்கும் எண்ட் ஆஃப் த டேல ஒரு ரெண்டே முக்கால் சதவீதம் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு யாரை வாங்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஐடிசி ஸ்டாக்கை பற்றி ஸோ ஐடிசி ஸ்டாக்கில் என்ன ஒரு நியூஸ்னால் ஐடிசி ஹோட்டல் வந்து கியூஃபோரில் வந்து அவங்களுடைய ஹோட்டல் ஸ்டாக்கை வந்து தனியாக வந்து பிரித்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு வேல்யூவை வந்து அன்லாக் பண்ணுங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த ஜெஃப்ரிஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ மேபி வந்து பண்ணலாம் என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு நல்ல க்ரோத் ஆகுங்கிற மாதிரியான ஒரு இப்போ ஒரு பார்வை வந்து போயிட்டு இருக்கு ஆனால் இது கியூ ஃபோர் தான் இப்போ தான் வந்து கியூ டூவே முடிஞ்சிருக்கு இடையில ஒரு குவார்ட்டர் இருக்கு அதுக்குள்ள இந்த ஸ்டாக்ல என்ன வேணா வந்து நடக்கலாம் அதனால நம்ம ஐடிசிக்கு ஆல்ரெடி ஒரு ரேஞ்சை வந்து குறிச்சு வச்சிருக்கோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா அப்போ கன்சிடர் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் எப்படி இந்த ஐடிசி ஹோட்டல் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஏற்ற பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் அப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து இப்போ இந்த ஐடிசி ஸ்டாக் பாத்தீங்கன்னா இடையில ஒரு நாள் நல்ல ஒரு ஏற்றம் மார்க்கெட் ஏறும்போது இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலமையில சோ திரும்ப ட்ரெண்ட் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த நானூத்தி நாற்பது அதை கட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ நானூத்தி நாற்பதை கட் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஐடிசி ல வந்து ஓபன் ஆகும் சோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா கம்மியாக நம்ம இதுக்கு முன்னாடியே எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த லெவல் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி வந்ததுன்னா அந்த டைமில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்காகவும் சரி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸையும் சரி கன்சிடர் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு யுஎஸ்ஓ சேர்ந்த வேவ்டெக் அப்படிங்கிற ஒரு ஈலியம் ப்ரொடியூசர் கம்பெனியோட ஸ்டேக்ஸில் ஒரு இருபத்தோரு சதவீத பங்குகளை வந்து பன்னெண்டு மில்லியன் டாலருக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஈலியம் பார்த்தீங்கன்னா பல இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வந்து போயிருக்கு எது எப்படியோ ரிலையன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான அக்யூசியேஷன் வந்து தான் இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபலாக பல இடத்துலையும் வந்து அக்யூசியேஷன் அக்யூசேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டே தான் இருக்காங்க அக்யூசேஷன் மூலியமாவே வளரக்கூடிய ஒரு கம்பெனி அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாறிட்டு இருக்கு ஸோ எப்படி பயனளிக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தது உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து தலகுப்புற கீழே விழுந்துட்டு இருந்தது ஆனா இந்த ஸ்டாக் மட்டும் செங்குத்தா மேலே ஏறிட்டு இருந்தது எண்ட் ஆஃப் த டேல ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருந்தது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்டு லோன் போர்ட்ஃபோலியோ இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த லோன் போர்ட்ஃபோலியோ வந்து செல் பண்ணி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காங்க ஆனால் இது பாசிட்டிவ்வாக அப்படின்னு கேட்டால் இது இந்த கம்பெனிக்கு நஷ்டம் தான் எப்படி அப்படின்னு பார்த்தா இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த லோன் போர்ட்ஃபோலியோவை வெறும் நாற்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க அவ்வளோக்கு தான் வந்து போகும் இருந்தாலும் இந்த கம்பெனிஸ்க்கு இது ஒரு பேட் நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் பட் இந்த நியூஸை வந்து பாசிட்டிவாக எடுத்து இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு நல்லா வந்து மேலே தூக்கியிருக்காங்க இந்த ஏற்றம் நிலைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றம் வந்து நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனிலேயும் பெரிய அளவுக்கான ப்ரெஷர் இருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்துருப்போம் என்பிஎஸ் அசட் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப வந்து மோசமாயிட்டு இருக்கு இந்த மாதிரியான மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்ல வேல்யூவேஷன் இன்னுமே கூட கரெக்டாக ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பொறுத்து இருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவசரப்பட வேண்டாம் இந்த மாதிரியான இடத்துல மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனா இல்லை என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியாம இருக்கு பெரிய பெரிய லார்ஜ் கேப் வங்கி பங்குகளா இருக்கட்டும் மற்ற பங்குகளா இருக்கட்டும் பர்ஃபார்ம் பண்ணாமல் ஆகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் நமக்கு பிடிச்சோன்னா அது இன்னும் ஆபத்தாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது இதே மாதிரி தான் ப்ரீவியஸாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாவில் சப்போர்ட்டை உடச்சு அங்கேருந்து முப்பத்திரெண்டு ரூபா வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஃபர்தர் ஃபால் இந்த மாதிரியான இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது மாதிரி தான் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்க்கும்போது அதுவும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது இப்போ ரீசன்ட் டேஸில் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய லோக்கே வந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு எண்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் ஈக்குவிட்டாஸை வந்து நான் அக்யூமலேட் பண்ண போகிறேன் ஒர்த்து அப்படின்ட்டுலாம் வந்து பேசியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எண்பது இருந்து இருபது ரூபாய் இறங்கினாலும் அது பெரிய அளவுக்கான ஒரு லாஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரியான சின்ன ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை அதனால இப்போதைக்கு இந்த மாதிரி இடத்துக்குள்ள நம்ம போகாம கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம்னா இன்னும் ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ஒரு நல்ல சர்வீசஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பெரிய ஒரு இம்பாக்ட் வராது ஒரு நல்ல வேல்யூவேஷன் வந்ததுன்னா நம்ம அந்த டைம்ல இதை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த லோனோட ப்ரெஷர் இருக்கக்கூடிய டைம்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருக்கட்டும் என்பிஎஃப்சிஸாக இருக்கட்டும் கரெக்ஷனை வந்து இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் போது ஒரு நல்ல விலையில் நம்ம இதை பிடிச்சிக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களே